குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் இப்போ யூனிட் டூ த போஸ்ட் மயூரியன் இந்தியா அப்படிங்கிற லெஸ்னை பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கலையும் கட்டடம் கலையும் அப்படின்னு அர்த்தம் த சாதமாக ரூலர்ஸ் வேர் கிரேட் பில்டர்ஸ் த பிகன் கன்ஸ்ட்ரக்ஷன் புத்திஸ்ட் ஸ்தூபிஸ் இன் அமராவதி பிரான்ஸ் ஸ்டேட்யூ ஆஃப் த ஸ்டாண்டிங் புத்தா டிஸ்கவர்டு இன் ஓக்கியோ

சேம் டிசைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சாதவாகன காலத்தில் மிக சிறந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருந்துச்சு அவங்க வந்து அமராவதி பௌத்த ஸ்தூபிகளை வச்சு கட்டாங்க அதுக்கப்புறம் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஓக்கியோ என்னும் ஒரு அறிவியல் ஆர்ச்சாலஜிக்கல் இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சான் என்ன அப்படின்னா நிறைய பிரான்ஸ் சிலைகள் அதாவது வெண்கல சிலைகள் வந்து அமராவதி பாணியில் கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க பின் பின்னாடி என்னாச்சு பிற்காலத்தில் சாதவாகன ச அரசர் கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாய் வந்து மரங்களை கொண்டு தான் கப்பல்கள் வந்து பாய் எப்படி நம்ம பின்னுறோம் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பாய் பின்னல்களையும் வச்சு கப்பல்கள் செஞ்சு அந்த டைப்லேயும் பாயை பின்னுற மாதிரி கப்பலையும் பின்னி கொஞ்சம் என்ன பண்ணாங்களாம் நாணயங்கள் பொறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கப்பல் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அதுக்கு தெரியுது நாணயங்கள் நிறைய வெளியிட்டாங்க தாய்லாந்தில் வந்து பதேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்தாரா மதுரா அமராவதி புத்கயா சாஞ்சி பகுத் இந்த பிளேஸஸ்லாம் கலைகள் வந்து நிறைய கட்டடங்களுக்கு வந்து இருந்ததாகவும் அங்கே வந்து நிறைய பௌத்த மதத்துக்களுக்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருந்துச்சா அதுக்கப்புறம் கடல் வேத வாங்க வேதங்கள் நிறைய கற்றுக் கொடுத்ததாகவும் கடவுள் மீது உருவச்சிலையை வந்து வடிவமைச்சு கும்பிட்டதாகவும் நிறைய நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு இந்தோ கிரேக் இந்தோ பார்த்தியன்ஸ் சாகஸ் அண்ட் குசானஸ் அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பிராக்கெட்டில் பாருங்கம்மா த வேர்ல்டு ஃபேமஸ் லைஃப் சைஸ் ஸ்டேட்டியஸ் ஆஃப் புத்தா அண்டு பாமன் வேலி ஆஃப் த மவுண்டன்ஸ் ஆஃப் த while Northwestern Fortunes of Ancient India, currently in Central Afghanistan, and recently destroyed the Taliban's. We carved out of the soil rocks, but the dedicated artist of the Gandhara School of Art during the post-Mauryan period. அதாவது என்ன சொல்ல வராங்க நம்ம உலக புகழ்பெற்ற புத்தரோட சிலைகள் வந்து எல்லா இடத்துலையும் உக்காந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அவரோட பாமியான் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் மலை உள்ளார செதுக்கப்பட்டு இருக்குதான் எப்படின்னா அவர் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி நே சிலைகள் வந்து படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க எல்லா இடத்துலையும் புத்தர் வந்து உட்கார்ந்து தவம் இருக்கிற மாதிரி தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஃபாமியான் பள்ளத்தாக்கில் மட்டும் அவர் புத்தர் இன்னிட்டு இருக்கிற மாதிரி சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ ப்ரஸன்ட் வந்து ஆப்கானிஸ்தான்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க தாலிஃபான்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க புத்தரோட சிலையை அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா காந்தாரங்கிற ஸ்கூல் வந்து மிக கலைஞர்களால் திடமான பாறைகளால் செதுக்கப்பட்டுச்சு அதனால அதை வந்து ஒன்றுமே உடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்தோ கிரேக் இந்தோ பேஸியன்ஸ் ஆஃப்டர் த கான்குவிஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் த பஞ்சாப் ரீஜன் அலெக்சாண்டர் த கிரேட் லிஃப்ட் த கான்குவர் டெரிட்டாரிஸ் அண்டர் ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் நெக்ஸ்ட் டூ ஆஃப் த இஸ்டர்ன் சர்பீஸ் பாக்டீரியா அண்ட் பார்த்தியா அலெக்சாண்டர் கிரேட் கவர்னர்ஸ் தர் இண்டிபெண்டன்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா இந்தோ கிரேக்கர்கள் வந்து அலெக்சாண்ட்ரா ப்ளேஸை வந்து நிறைய விட்டு சென்று விட்டுட்டு போயிட்டாங்க அங்கே வந்து ஈஸ்ட் பக்கம் என்ன பண்ணுறாங்க பாக்டீரியா பார்த்தியா இந்த சத்ரபிகல்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இது மூணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட் வந்து இப்போ நாம் எப்படி சொல்கிறோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி பாக்டீரியா பார்த்தியா சா சத்ரபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் வந்து கிரேக்கை நாட்டு சேர்ந்த கவர்னர்களாக ஆட்சி செஞ்சாங்க அங்கே வந்து பாக்டீரியா சத்ரபதி டயோடாஸ் அப்படிங்கிறவங்க தலைமையில் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் த மயூரியன் த கிரேக் ரூலர்ஸ் பேக்டீரியா பார்த்தியா கிரேக்க ஸ்டேட்டர்ட் என்கரேஜிங் என்கர்ஜிங் இ நார்த்தன் பார்டர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் இந்தியா இந்தியாவுக்கு கூடிய நிறைய பிளேஸ்ஸை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டுச்சு இந்தியாவில் வந்து பாக்டீரியல் குடியேறணும் அப்படின்னு நினச்சாங்க பேர்தியர்ஸும் குடியேறணும் இந்தியாவில் வந்து தங்கி வாழணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பாக்டீரியரும் பேர்தியர்ஸ்கள்ஸும் இந்திய மக்கள்கிட்ட வாழ்ந்து என்ன பண்ணுறாங்க திரு திருமண உறவு மேற்கொண்டனர் அப்படிங்கிறாங்க ஏன்னா பேக்டீரியர்ஸும் பேர்தியர்ஸனும் கலந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்தியாவிலேயே இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் வேறு இடத்துக்கு போக முடியாது இங்கேயே கல்யாணம்ட்டா இங்கேயே இருந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க திருமணம் செஞ்சுட்டு இங்கே வாழ ஆரம்பித்தாங்க இது வந்து எங்கே நடந்துச்சு அதிகமாக அப்படின்னு பார்த்தா இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியஸ் குடியிருப்புகள் உருவாக இதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து நார்த் இந்தியன்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நான் நார்த்தில் தான் இவங்க இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டை விட நார்த் இந்தியன்ஸ் பஞ்சாப் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையாமா அங்கே தான் வந்து அதிகமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ரூலர்ஸ் ஆஃப் இன் இண்டோ கிரேக்கர்ஸ் டோமியர்ஸ் டோமியர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஹி வாஸ் த சன் ஆஃப் கிரேக்க பாக்டீரியா ரூலர்ஸ் யூதிடமேஸு இந்தோ கிரேக்க அரசர்கள் முதலாம் டோமிரியர்ஸ் இவர் கிரேக்க பாக்டீரியா அரசர் அப்படிங்கிறாங்க யூதி யூதிடமஸ் என்பவரோட பையன் சன்னு அப்படிங்கிறாங்க இவர் வந்து ஹி வாஸ் கிங் ஆஃப் மேசிடோனியா ஃப்ரம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் வரலும் மாசிட்டோனியா அப்படிங்கிறவரும் மன்னராக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிமிடம் எவிடன்ஸ் ப்ரொவின்ஸ் த டெமீரியஸ் இஸ் பை லைங்கல் ஸ்கொயர் காயின்ஸ் த வித் கிரேக் ஆஃப் த அப்சர்வ் ஆஃப் கரோஸ்தி ஆன் த ரிவர்ஸ் ஸ்காலர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டிசைட் விச் ஆஃப் த த்ரீ நேம்டு டெமிரியஸ் வாஸ் த இன்டென்டர் ஆஃப் த யுவன் யுவன்ரா காமன்சீஸ் ஃப்ரம் செகண்ட் சென்சுரி பிசி இன் இண்டியா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்ம டெமீரியஸ் அப்படிங்கிற இரு மொழி வாசகங்களை கொண்டு நாணயங்களை வெளியிட்டாங்க அந்த காயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா தலைப்பகுதியில் ஒரு கிரேக்க மொழியாகவும் இன்னொரு மொழியில் வந்து கரோஸ்தி அப்படிங்கிற மொழியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க நாணயங்களுக்கு இரண்டு இரண்டு பக்கங்கள் உண்டு இல்லையாமா தலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டெய்ல் த ஹெட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி டெமீரியஸ் அப்படிங்கிற பெயரில் மூ மூன்று பேர் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் கிரேக்க மொழியும் ஒன்னேறு பக்கம் கரோஸ்தி மொழியும் இருந்துச்சு இது வந்து செகண்ட் சென்சுரியில் ஒரு யவன சகாப்தியை தொடங்கி வைத்தவர் இவரு அப்படின்னு சொல்றாங்க இது வரலாற்று அறிஞர்களால் முடிவு செய்யவே முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகவே இருக்கு அப்படிங்கிறாங்க வினாண்டர் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நவுன் இண்டோ கிரேக்கிஸ் கிங்ஸ் ஹீ செட் டு ஹாவ் ரூல்டு எ லார்ஜ் கிங்டம் இன் த நார்த் வெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி ஹிஸ் காயின்ஸ் வேர் ஃபவுண்ட் ஓவர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஏரியா ரேஞ்சிங் ஃப்ரம் காபுல் வேலி அண்ட் இந்துஸ் ரிவர் டு வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் நெக்ஸ்ட்டு மிசிந்தான் பகா உத்தர் டெக்ஸ்ட் ஈஸிய டிஸ்கோர்ஸ் பிட்வீன் பாக்டீரியன் கிங் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தோ கிரேக் அரசர்களில் ஒருவர் தான் வந்து மினாண்டர் இவர் வந்து பெரிய அரசர் நிறுவனம் அப்படின்னு நினச்சாரு அதனால் வெளி காயின்ஸ் நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல நிறையா பிளேஸஸுக்கு வெளியில் விட்டார் அப்படிங்கிறாங்க காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து ரிவர் வழியாக வந்து உத்தரப்பிரதேசம் மிலிந்தா இந்த பிளேஸ் மிலிந்தா பன்கா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாக்டீரியா அரசு வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிலிந்தா பன்கா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாரா ஏன்னா இவர் எப்படி ஆட்சி செஞ்சார் இந்தியாவில் எந்தெந்த பிளேஸஸ் கேப்சர் பண்ணார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மிலிந்தா பன்கா அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதினார் அப்படிங்கிறாங்க இந்த மிலிந்தாவே மினாண்டர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்த வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய பங்கு இருந்துச்சு அவருக்கு அவர் வந்து ம பௌத்த மதத்தை ரொம்ப நேசித்தார் அப்படிங்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு மினாண்டர் இஸ் பிலீவ்டு டு ஹாவ் பிகேம் த புத்தஸ்ட் அண்ட் ப்ரமோட்டட் புத்தசம் புத்தச மதத்தை அவர் ரொம்ப பின்பற்றுனாரு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தோ கிரேக்ஸ் காண்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தோ கிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தோ கிரேக்க பங்களிப்பு எப்படி இருந்துச்சு நாணய முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதில் பாத்தோமாமா ரூலர்ஸ் ஆஃப் இந்தோ பார்த்தியன்ஸ் இந்தோ கிரேக்கர்கள் வந்து இந்திய பார்த்தியஸனுக்கு வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் இந்தோ சித்திரியர் வந்தாங்க கிரேக்கர் வந்தாங்க தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க குஷானர்கள் வந்தாங்க குஷானர்கள் வந்து தான் இவங்க என்ன பண்றாங்க இந்தோ கிரேக்கரையும் இந்தோ சித்திரியும் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கோண்டா பெர்னால்ஸ் என்னும் பெயர் கிறிஸ்துவ பெயரை அவங்க உபயோக ஆரம்பித்தாங்க புனித தாமஸ்டரோட தொடர்புடையவங்க இவங்க கிறிஸ்துவ மரபடி புனித தாமஸ் கோண்டா பெர்னிஸ் இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற ஆரம்பித்தாங்க இந்தோ பார்த்தியோ இந்தோ கிரேக்கரோ நம்ம நாட்டை விட்டு போன பிறகு குஷானர்கள் வந்து தோற்கடித்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள் வந்தாங்க கிறிஸ்துவர்கள் வந்த பிறகு தான் காம்பூல் காந்தகாரா இந்த பிளேசஸ் எல்லாம் கோல்கொண்டா இவங்க பிளேசஸ்லாம் கிறிஸ்துவ முறைப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்போ கிறிஸ்துவர்கள் நம்ம அதிகமாக நம்ம இந்தியாவில் மதமாற மாற செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இதோட கண்ட்ரி நாளைக்கு பார்க்கலாமா தேங்க்யூ